श्रीमाधवान्वय सुधाम्बरि पूर्णचन्द्रम् श्री श्रीनिवास गुरुवर्यकृपातचक्रम् श्रीरुचिवर्यम् वन्दे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम् भारद्वाजम् शकारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूर्यनारायणस्य सुसंस्कारमाद्य ग्रन्थान्वीरविद्भीषकारेः न्यस्तभारम् सुन्दे श्रीमद्वेदान्तरामानुजमिनि करुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वर गुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीनिधनोपाक्वयमिति कृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संशये देशिकेन्द्रम् जीयनम् जगताम् धीयात् किमद्यभगयत्म् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णादितमतम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् இந்த முதல் பத்ததியான பிரஸ்தாத பத்ததியில நம் சுவாமி தேசிகன் தான் ஏன் இந்த பாதிவாசரஸ்கிற கிரந்தத்தை பண்ண ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை எல்லாம் சொன்னார். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தன்னுடைய ஸ்திதிய பாதுக சிறுமெடுக்க வேணும் அதை கேட்டு சுவாமி தேசியனுக்கு கிருப பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடைசியில முடிச்சார். இந்த பிரஸ்தாபத்தை பண்ணதுனாலே இதுக்கு பிரஸ்தாபத்தையும் பேர் வந்தது. பத்ததி அப்படின்னு சொன்னா காலடி வைப்புன்னு இருக்கும், ஒரு அடி எடுத்து வைக்கிறமே அதுக்கு பத்ததின்னு பேரு. இந்த கிரந்தமானது பல பத்ததிகளாக, அதாவது 32 பத்ததிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது சுவாமி தேசிகன் தான் இந்த பாதுகா சாஸ்திரத்தை பண்ணல, சாட்சாத் பாதுகா தேவியே தன் மனசிலேயும் வாக்கிலேயும் இருந்து இந்த பாதுகா சாஸ்திரத்தை பண்றா அப்படின்னு சொல்லி அந்த சமாக்கிய பத்ததிய பலப்படுத்தி அதுக்கு மேல நிஜமான பாதுக ஸ்திதியான அந்த பாதுகா சாஸ்திரத்தை சமாக்கியா பத்ததி அப்படிங்கிறதான இந்த இரண்டாவது பத்ததியிலிருந்து ஆரம்பிக்கிறார். அதுல இந்த சமாக்கியா அப்படிங்கிறதுனால அது ஒண்ணுக்கு ஒண்ணு சமம், சதுசம், ஈக்குவல் அப்படின்ற அர்த்தத்துல இந்த பத்ததிய சொல்ற. இப்போ யார யாரோட அவர் சமானமாக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா பாதிரிகளை நம்மாழ்வாரோட, பாதிரிகள் வேற இல்லை நம்மாழ்வார் வேற இல்லை அப்படின்னு இந்த பாதிரிக்கு ஷடாரி, ஷடகோபம், ஷடஜித்து இப்படி என்ற பெயர்கள் எப்படி நன்னா பொருந்துறதுங்கிறத பலபடியான விஷயங்களை சொல்லி அந்த ரீதியில அதை விளக்கிட்டு போற இந்த சமாக்கியாதத்துல வந்தே விஷ்ணு பதா சத்தாம் சம்ருகிந்தாம் ச பாதுகாம் யதார்த்தா சடஜித்தன்யா மச்சித்த விஜயோ. அங்கே ஸ்தோத்திரம். இப்போ நாம கோவில்ல பெருமான் சேவிக்க போறோம். உடனே நமக்கு ஷடாரியோ ச
விசாரிக்கிறார். அந்த சுதாரிங்கிறது என்ன? அதை நாம பத்தியமா தலைய குனிஞ்சு ரெண்டு கையும் கூப்பி ரொம்ப பணிவோட அந்த சதாரிய நம் சிறசிலே நாம் ஏற்றுக் கொள்றோமா இல்லையா? யாராவது அங்க போய் எனக்கு எம்பெருமான் பாதியங்களை சாதிங்கோ அப்படின்னு கேட்கிறோமோ இல்லையே? எதை கேட்கிறோம்? ஷடாரி சாதிங்கன்னு தானே கேட்கிறோம். அப்போ இந்த பாதுகைக்கு இந்த ஷடாரிங்கிறதான பேர் ஏன் வந்தது? ஷடாரிங்கிற பேர் நம்மாழ்வாரதான ஷடகோதனை தானே குறிக்கும். இந்த பாதுகைய யாராவது எனக்கு எம்பெருமான் பாதுகையை சாதிங்கன்னு கேட்கிறோமோ இல்லையே? ஏன் ஷடாரி சாதிங்கன்னு தானே அந்த கிருஷ்ணனை கேட்கிறோம். அதனால இந்த இடத்துல ஷடாரி, ஷடகோபம், ஷடகிக்கு இப்படி எல்லாம் பல வழியாக அந்த சாதிகையை நம்ம சொல்றோமோ அது சாட்சாத் நம்மாழ்வாரையே குறிக்கிறது. வேறும் சாதிகேன்னே நாம சொல்றதில்லை. நாம எப்போதுமே என்ன சொல்றோம்? ஷடாரி சாதிங்கோ இல்லையா அப்படின்னு அந்த கோஷ்டியில கூட ஷடாரி திரும்ப எம்பெருமான் திருவடிகிட்ட ஏழற வரைக்கும் நாம நின்றுண்டே தான் இருக்கோம். அதுக்கப்புறம் தான் உட்காரோம் இல்லையா? அதனால அதுக்கு அவ்வளவு ஒரு இதை இந்த ஷடகிக்கு ஷடாரி ஷடகோபம் இப்படிதான் சொல்றமே தவிர அடியனுக்கு பாதிகை சாதிக்காது ஒரு நாளும் நாம சொல்றது இல்லையே. அதனால இந்த பாதிகேங்கிறதே போயிட்ட அந்த பேரே போய் அதுக்கு ஷடாரி ஷடகோபம் ஏன் பேர் வந்தது? விஷ்ணு பதாசத்தம் எம்பெருமானுடைய திருவடியிலே எப்பொழுதும் பற்று உள்ளவரான தம் ருஷின் அந்த முனிவரான நம்மாழ்வாரையும் தாம் பாதுகாம் அந்த எம்பெருமானின் திருவடியிலேயே எப்பொழுதும் சேர்ந்திருக்கின்றதான அந்த ரங்கநாத திவ்யமணி பாதுகைகளையும் வந்தே அடியேன் செய்திக்கிறேன், வணங்குகின்றேன். எந்த ரெண்டு பேருடைய ஷடரி சந்தியா அந்த ஷடரிங்கிறதான அந்த திருநாமமானது பேரானது மச்சித்த விஜயாது என் மனசை வெற்றி கொண்டதோ, என் மனசை ஜெயிச்சதோ, என் மனசை வென்றதோ யதார்த்தா அது அர்த்தம் உள்ளதாக ஆயிற்றோன்னு கேட்கிறார். முதல்ல இங்கே பரிஷத்து கூடியிருக்கு, அதன் நடுவிலே திவ்ய தம்பதிகள் வீற்றிருக்கிறார்கள். பெருமாள் திருவடியின் சமீபத்திலே பாதுகையில் எழப் பண்ணியிருக்கார். சுவாமி ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமகான்னு சொல்லி முதலிலே பிரணாமத்தை பண்ணி இந்த ஸ்துதியை ஆரம்பித்தாலும் எம்பெருமான் சன்னதிகளிலே இது அதிகமாக வழங்கப்படுவது இல்லை. இதை நாம் பார்க்கிறோம். அங்கே பாதுகேன்னு சொல்லாத நம்ம ஷடகோபம்னே விவகாரிக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? இந்த திருநாமம் ஏன் வந்தது? அதனால அந்த பாதுகைக்கு ஷடாரிங்கிறதான பேர் ஏன் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு விளக்கும் முகமாக ஒரு பத்து ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு பத்ததிய சமாஜ பத்ததிங்கிற பேரில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது பாதுகைக்கு மட்டுமில்லாமல் நம்மாழ்வாருக்கும் ஏற்றமுள்ள ஒரு திருநாமமாக அமைந்ததாலே இந்த பாதிக நம்மாழ்வார் ரெண்டு பேரையும் சம்பந்தப்படுத்தி இந்த பத்ததியில பறக்க பேசுகிறார். இந்த ரெண்டு பேருமே நம்மாழ்வார் மற்றும் பாதிகள் ரெண்டு பேருமே எம்பெருமான் திருவடியிலே ஆசக்தி உள்ளவர்கள். இப்போ இந்த சம்ஸ்கிருத பதமான ஆசக்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா ஒரு அர்த்தம் ஆசைன்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அந்த சேர்க்கையான சம்பந்தம். ஆசைன்னு ஒரு அர்த்தம்,
அதுக்கப்புறம் செயற்கையான சம்பந்தம்னு ஒரு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தத்துக்கும் சேர்த்து அது புரிஞ்சுற மாதிரி சடஜித்துன்னு பேரு. சடஜித்துன்னா அது போக்கிரியை வீக்கிறது அப்படின்னு அர்த்தம். பேரு பல இடத்துல அர்த்தம் இல்லாமலே இருக்கும். அதை நாம கம்ப்யூட்டா பார்க்கிறோம் லோகத்துல. அடுத்த வேலை சோத்துக்கு திண்டாடுவோம் மகாதரித்ரி ஏதோ கிழிஞ்ச ஆடை எடுத்திருப்பான். அவனுக்கு அப்படி தரித்திரனான அவனுக்கு சீனிவாசம்னு பேரிச்சிருப்பான். ஒட்டன் நல்லா தைல காப்பு சாத்தின மூலவர் சில மாதிரி இருப்பான். மூலவர் இருக்கிற மாதிரி இருப்பான். அவனுக்கு செவந்தின்னு பேரிச்சிருப்பான். கருப்பா இருக்கிறவனுக்கு ஒட்டன் சிறப்பா இருப்பான். அவனுக்கு கருப்பையான்னு பேரிச்சிருப்பான். இப்படி அந்த பேருக்கும் அவனுடைய குணாதிசயங்களோ அல்ல உருவத்துக்கோ சம்பந்தம் இல்லாம இருக்கிறத நாம நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஆனா இது அப்படி இல்லை. இந்த ரெண்டு பேருமே போக்கிரிகளை ஜெயிச்சவர்களே. சரி, யார் இந்த போக்கிரியை ஜெயிச்சா? அந்த ஜெயிச்ச போக்கிரி யாருன்னா மனசுதான் பெரிய போக்கிரி ஓட்டிருக்கும். அது நாம எதுல ஈடுபட்டாலும் அதுலயே நினைச்சு நிற்குமோ? நிற்காது. மனம் ஒரு குரல்ன்றத அப்பப்ப எங்கேயோ தாதி இருக்கும். அதனால அதை ஜெயிச்சு அதை ஒருநிலைப்படுத்தி அதை எந்த பொருளை நாம அபியசிக்கிறோமோ அதுவே நிலைநிற்கும்படியாக பண்றதுன்னு இருக்க அதுதான் அந்த போக்கிலேயே ஜெயிக்கிறதுன்றது. இந்த மனசானது நமக்கு வசப்படுமோ? வசப்படாது. தன்னிச்சையா துருஷியங்களை பற்றியே நினைச்சு அலைஞ்சி பிரிஞ்சு எந்தெருமான நினைக்காமல் இந்திய சுகங்கள் மேலேயே ஆசைப்பட்டு அது நமக்கு தீவினைகளை பெருக்கிக் கொண்டு அதன் மூலமாக பாபங்களை நாம் சம்பாதிக்கும்படியாக இந்த மனசானது பண்ணும். இது ஏகாதச இந்திரியமான இந்த மனசுதான் நமக்கு பாபம் பண்றதுக்கு முத முதல்ல இருக்கும். அதனுடைய செயல்னாலே இந்திரியங்கள் அதுக்கு துணபோகமே தவிர முக்கியமானது பாபத்துக்கு எதுன்னா அந்த ஏகாதசம் இந்திரியமாக மனசு தான் காரணம். இந்த மனச ஜெயிச்சுட்டாக்க நாம பாபத்திலிருந்து மீளலாம். எம்பெருமான் திருவடி வாரத்திலே நமக்கு எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு புத்தி இருக்கும்படியாகவும் அந்த எம்பெருமான திருவடியில் நாம் பற்றவர்கள்ங்கிற ஆசை நம்ம மனசுல தீராமல் இருக்கும்படி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த மனசை ஜெயிக்கணும். இந்த மனசை எதால ஜெயிக்க முடியும்? நம்மளால அது சாத்தியம் இல்லை. நாம அதை பண்ண முடியாது. அத இந்த சடகோபமான ஷகாரி பண்ணணும். அதனால இந்த சடகோபம் வேற இல்லை, இந்த பாதுக வேற இல்லை. அதனால இந்த பாதுகங்கிற பேரே மறைஞ்சு போய் ஷடாரி ஷடகோபம் ஷடஜித்தின்னு சொல்றோமே, அதுதான் இப்போ வழக்கத்துல இருக்கு. அந்த சொந்தானே நாம எல்லாரும் விரும்பிருப்போம். அதனால அதை வணங்குகிறேன் அப்படின்னு இந்த முதல் சமாஜகத்தில முதல் ஸ்லோகத்திலேயே சொல்ற. இப்போ இந்த விஷ்ணுனுடைய பதம் அதை திருவிழிவோம். அதிலே பாதுகள் இந்த மிக ஈடுபாட்டை கொண்டது. அது அந்த திருவடியே எப்போதும் பற்றி கொண்டிருப்பது. அது க்ஷணமும் விடாமல் அந்த எம்பெருமானையே பற்றிருக்கும். அதனால அந்த ஷகாரிய அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைய அந்த பாதுகைய நாம பாதுகைன்னு சொல்றோம். பதாசத்தான்னா அந்த பாதுகையை பற்றி சொல்றது. இப்போ பெருமானுடைய திருவடியை விடாது பற்றி கொண்டிருப்பவர்கள் ரெண்டு பேர். ஒன்று பாதுக, மற்றொருவர்
நம்ம இல்ல. அதனாலதான் விஷ்ணு பதாசத்தம் தந்துஷின்னு தரிசாரு இருக்கிறேன் சுவாமி தேசிகன். அப்புறம் பாதுகை இது எப்படி யாருங்க அப்படின்னாக்க, விஷ்ணு பதாசத்தாம் தாம்ச பாதுகாம் சொல்லிருக்கிறதுனால இந்த பதாசத்தம் தம்புஷின்னு சொல்றதான நம்மாழ்வாரும், பதாசத்தம் தாம்ச பாதுகாம்னு சொல்றதான அந்த எம்பெருமானுடைய திருவதி நிலையான பாதுகைகளும் ஒன்னே வெவ்வேற இல்லை அப்படின்னு இங்கே சாதிக்கிறார். இப்போ பெருமாள் பாதங்களோடு பற்றுதல் பெற்ற இந்த பாதுகை மற்றும் நம்மாழ்வார் இந்த ரெண்டு பேரையும் ஒரு சேர குறிப்பதற்காக ஷடாரி அப்படிங்கிற பேரு, அல்லது ஷடசித்திர பேரு, இல்லைன்னா ஷடகோங்கிற அந்த பேரு இன்றளவு உலகத்திலேயே நிலவுவே நாம கண்கூடா பார்க்கணும். இப்போ இந்த ரெண்டு பேருன்னு சொல்றாரு, அது பாதுக மற்றும் ஆழ்வாரை தவிர வேற யாரையும் சொல்லாது. சரி, இப்படி ரெண்டு பேரும் எப்படி சடஞ்சிட்டுங்கிற ஒரே பேர்ல சொல்ல முடியும் அப்படிங்கிறதான கேள்விக்கு பதிலாக, இப்போ சடம் சடம்னா என்னன்னா அது ஒரு வாயு. அந்த வாயு பிறந்த குழந்தையை அது பீடிக்கும். அப்போ அத குன்ன ஒரு அகட்டு போட்டு அடக்கினாராம் நம்மாழ்வார். அதனாலே சடனை அடக்கியதாலே அந்த சட வாயுவை ஜீத்ததுனாலே அவருக்கு சடஜித்து பேரு. இப்போ நம்மாழ்வார் ஏன் சடஜித்துன்னு சொன்னார் அப்படிங்கிறத நாம சொல்றோங்கிறத தீண்டி விட்டோம். அதுக்கு மேல இந்த பாதுகை எப்படி சடஞ்சித்துன்னு ஆனது அப்படிங்கிறத பார்ப்போம். யார் வந்து பெருமாளை சேவிச்சாலும் அவருக்கு அந்த எம்பெருமானுடைய திருமணி நிலையான பாதுகைகளை அந்த ஷடாரின்னு சொல்றேன், அதை தலையில நாம சில சில பத்தியமா தலை விழுங்கி வணங்கி சாதிச்சுட்டு போறோமே, அதனால எதுக்காக பண்றோம்? நம்மளுடைய அனிஷ்டத்தை, நம்மளுடைய விக்னத்தை, நம்மளுடைய பாபத்தை அது போக்குறதுனால அதுக்கு ஷடஞ்சு. ஷடம்னா தீய செயல்கள், பாபங்கள், அதை போக்குறதுனாலே ஷடஜித்தின்னு பேரு. ஷடங்கிறதான வாயுவை ஜெயிச்சதுனாலே நம்மாழ்வாருக்கு ஷடஜித்து. அங்கே நம்மளுடைய அனிஷ்டத்தை, விக்னத்தை, பாபத்தை எல்லாம் போக்கி ஜெயிச்சதுனால இந்த பாதைகளுக்கும் ஷடஜித்தின்னு பேரு. இந்த ரெண்டு பேருமே ஷடகோபம் பாதுகை அப்படின்னு தான் அர்த்தம். நம்மாழ்வாரும் பாதுகேந்திரத்தினாலே சொல்லப்படுறார், பாதிகளும் ஷடகோபம்ங்கிறதுனால அந்த ஷடகோபங்கிற பதத்தினாலே சொல்லப்படுறது. இப்படி இந்த பாதுகா சகசனத்தை ஆரம்பித்து எழும்போது முத முதல்ல என்னுடைய கெட்ட குணம், ஒரு இந்த இடத்துல எது கெட்ட குணம்னு சுவாமி சாதிக்கிறாருன்னா அது ரொம்ப நல்ல குணம். ஏன்னா ஒரு பாகவதோட போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு நல்ல, அது நல்ல விஷயம் தானே. அது பகவத் அபச்சார பாகவத அபச்சாரத்திலிருந்து நம்மளை மீட்டு கொடுக்குமேங்கிற இதனால பாகவதோட நமக்கு போட்டி வேண்டான்னு சுவாமி தேசியம் நினைச்சார. அது ஒரு கெட்ட குணம்னு நினைச்சுதான் பாதுகாப்பு. அதனால அந்த கெட்ட குணத்தை நினைச்சுப்பான், ஏன் அது கெட்ட குணமாச்சுன்னு நினைச்சாருச்சா அதுன்னு பாருங்க. இப்போ நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார், சொல்லி அது அப்படியே அதுலயே நிலை நின்று இருந்தாரே ஆனால் நம் சுவாமி தேசிகன். நமக்கு இந்த பாதுகா சோசரங்கிறதான அத்தி அற்புதமான 1008 ஸ்லோகங்கள் கிடைச்சிருக்குமோ. அப்போ இந்த ஸ்லோகங்களை சுவாமி தேசிகன் இயக்கி இத நாமெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கோமே, அதுக்கு காரணம் என்ன? அந்த பாகவதாத்மாவோட நான் போட்டிக்கு போமாட்டேன்னு சுவாமி தேசிகன் இருந்ததான அந்த கெட்ட எண்ணம்,
அதைத்தானே இந்த பாதி பண்ணிட்டு பாதியை பாகவதாவோட நாம போட்டி போடக்கூடாதுங்கிறது நல்லதுதானே, அதை போய் கெட்ட குணம்னு சொல்றாரு. அது எப்படி அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த ஒருத்தர் தன்னடக்கத்தோட அந்த பாகவத அபச்சாரத்துக்கு ரொம்ப பயந்து வாண்டான்னு சுவாமி தேசிய முதல்ல சொன்னார். அதை பண்ணக்கூடாதுன்னு சுஷியாருக்குள்ள சொன்னார். அவ ரொம்ப ஒரு திருப்தியும் கூட இருந்தாலும் அந்த ரங்கநாதனை சேவிக்கும் போது பக்ர சுவாமி அந்த சாதிங்களை, அதாவது அந்த ரங்கநாதன் சாதியை சுவாமி தேசிய சரசனை சாதிக்கும் போது அந்த பாதிகள் தானே அவரை வகதமல் சரஸ்வம் போட்டி போடவர் என்று சொல்லும் போது அதுக்கு ஒரு படி கீழ போய் பாதுகாக்க சிரமங்கள் பண்ணு ஆக்ஞாபிச்சு போது இந்த பாதிகள் தானே, அதனால இந்த நான் பாகவத விசாரப்பட மாட்டேன், இந்த இதை அவருக்கு போட்டியாக நான் ஸ்லோகங்களை பண்ண மாட்டேன்னு நினைச்சுட்டு இருந்தவரை அதை பண்ணும்படியாக தூண்டியது எது, இந்த பாதிகள் தானே. அதனால இது அதை ஏன் கெட்ட குணம்னு சொல்றோம், நல்லது தானே பாகவத விசாரம், நல்லது தானே, அதை போய் ஏன் கெட்டதுன்னு இந்த இடத்துல சொல்லும்படியான ஒரு பிரமேயம் ஏற்படுறதுன்னு பார்த்தோம்னா, இப்போ சில அபச்சாரங்கள் அது நன்மை பயக்குமானால் அதை பண்ணலாம், அதுல தப்பு இல்லை. இப்போ சுவாமி தேசியம் நாம் போட்டி விவரமாக்கிறேன்னு கேட்டால் நமக்கு இந்த பாதுகாப்பு அவசரம் கிடைச்சிருக்குமோ, நிச்சயம் கிடைச்சிருக்காது. அதனால பாதிகளுக்கு என்ன எண்ணமா, தன்னை பத்தி ஒரு 1000 ஸ்லோகம் இந்த சுவாமி தேசிகன் திருவாக்கினாலே வெளி கொளர வேணுங்கிறதான இந்த பாதிகைக்கு உண்டு. ஒண்ணு ரெண்டாவது, இது அது பண்ணலேன்னு வச்சுங்கோ, அந்த பாதிகளுடைய தீய பக்தரான சுவாமி தேசிகன் போட்டிக்கு கூட்டாது இவர் போல, அவரை மாதிரி இவரால் கல்வி பண்ண முடியாது, இவருக்கு என்னத்துக்கு கவிதா சொன்னு பேருன்னு கண்டவன் கண்டபடி பேச ஆரம்பிச்சுவாங்கயா. அப்போ இந்த சுவாமி தேசிகனை அந்த மாதிரியான அவப்பேர்களிலிருந்தும் பழி சொற்களிலிருந்தும் காப்பாற்றணும்னு பாதுகள் நினைச்சது. சுவாமி தேசிகன் யார் என்னவனா சொல்லிட்டு போட்டோம், சரி எனக்கு கல்வியை ஏற்கிற சாமர்த்தியம் இல்லைன்னு நினைக்கிறாளா, அது அப்படியே ஆகட்டும், அப்படியான அதனால ஒரு வருஷம் நடிகனுக்கு இல்லைன்னு நினைச்சுட்டு போறவர்கிட்ட போய் நீ என்னை பத்தி 1000 ஸ்லோகம் பண்ணுன்னு ஆஜாபிச்சது எது, இந்த பாதிகள் தானே. அதனால இந்த பாதிக அந்த பாகவத பிரச்சாரம் பிறதான குணத்தை அந்த அபச்சாரமும் ஏற்படப்படாது, ஆனாலும் போட்டியில சுவாமி தேசியம் கலந்துக்கும். அப்படிப்பட்டதான ஒரு நிலையை ஏற்படுத்தி அதனாலே தன்னை பற்றியதான ஒரு சகஸ்ர ஸ்லோகங்களை பாதிகை பெற்றதுன்னு சொன்னால் அதிலே சீச்சிக்கும் மிகையில்லை. இப்ப பாதிகை அனுகிரகித்து இந்த தோற்றத்தை பண்ணும்படியாக செய்கிறேன், இது அதனால சுவாமி தேசிகன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதான அந்த நினைவு அந்த கெட்டது அவரை விட்டு போச்சா இல்லையா. அதனால இந்த ஷடஜித்திங்கிறதுக்கு தீயங்களை நிரசிப்பதுன்னு தானே அர்த்தம். நான் பண்ண மாட்டேன்னு ஒரு தீவனையை நினைத்திருந்த சுவாமி தேசிகனும் அதை நிரசிச்சு அவரை பண்ண முடியா பண்ணிட்டோம். அதனால இப்போ ஷடவாயுவை ஜெயிச்சவர் ஷடஜித்திங்கிறதான நம்மாழ்வார்னு பார்த்தோம். அதனால சுவாமி தேசிகனுடைய அந்த நான் பாதுகாசம் பண்ண மாட்டேங்கிறதான கெட்ட எண்ணத்தை அந்த குணத்தை எது இந்த பாதுகாசம் இயற்றுவதற்கு தடையாக இருந்ததோ அதை தொடர்ச்சிதான் பாதுகா
அதே மாதிரி நம்மாழ்வார் அந்த அவருக்கும் சடம் புத்தின்தான் பேரு. ஏன்னா அந்த சடவாயும் ஜெயிக்கிறார். சடம்ங்கிறதுக்கு தீய ஆவியும் ரத்தம், இன்னொரு ரத்தம் கெட்ட குணம் ரத்தம். இப்போ சுவாமி தேசிகன் விஷயத்துல இந்த கெட்ட குணத்தை இந்த பாதைகள் தொலைச்சதுனால அதுக்கு சடஞ்சித்தின்னு பேரு. நம்மாழ்வார்கிட்ட அந்த கெட்ட ஆவியான சடத்தை தொலைச்சதுனால அது அவருக்கும் சடஞ்சித்தின்னு பேரு. இப்போ இந்த பேரு ரெண்டு பேருக்கும் பொருந்ததா இல்லையா? அதனால சடஜித்திங்கிற பேரிலேயே இந்த பாதிரி மற்றும் நம்மாழ்வார் இரண்டு பேருமே அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப நல்ல விஷயம்தான். இப்போ கெட்டத போக்கிறது இன்னால சொன்னேன், அந்த தாரிதிரியத்தை போக்கிறது. இப்போ இந்த இடத்துல இப்படி ஆண்டவன் நீங்க சின்ன கதை சொல்லுவார். என்ன பண்ணாமா, ஒரு நல்ல ஒரு பெரிய ஜனவந்தன் ஆத்துல கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு நாலு நாள் முன்னாலேயே எல்லாரும் வர ஆரம்பிச்சா ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போகிறான். நல்ல அரிசி இருந்து அதுல ஒரு ஏழை பிராமணரும் வந்து சேர்ந்தார். கல்யாணம் ஊரு சொந்தமும் இல்லை, இருந்தா கூட ஒரு தனிகன் நன்மை சாப்பாடு போடுவான். அதுவும் நன்னா இவாள பெருமாளுக்கு அதை கண்டவரோட பண்ணி போடுவான், பகவத் பிரசாதமா கிடைக்கும். மத்தாரத்துல போயிட்டுனா அது பகவத் பிரசாதம்னு சொல்ல முடியாது. அதனால வீடியோ எவ்வளவு நாள் முடியுதோ அவ்வளவு நாள் காத்து கொடுப்போம் அப்படின்ட்டு இங்க வந்து சொல்லிட்டாரு. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுது, கத்து சாத்தி முறையெல்லாம் ஆச்சு. இவர் ஆட்டத்துக்கு போகல, அங்கேயே சாட்டிதான் இருந்திருக்காரு. இத அந்த தனவந்தருடைய ஆம்பளையா இருக்க, நீங்க யாரு தெரியலையே, ஏதாவது சொன்ன எப்படி சொன்னா எங்களுக்குன்னு எனக்கு தெரியலையேன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் உன்னோட ஆம்பையானோட கசின் பிரதர். கசின் பிரதர்னா எப்படி அப்படின்னார், நான் அவரோட பெரியமா பிள்ளைன்னார். பெரியமா பிள்ளையா? எனக்கு சொல்லவே இல்லையா, அப்படி பெரியமா இருக்கா, அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குங்களா, எனக்கு சொல்லவே இல்லையே எங்க அப்படின்னா. சரின்னு அனுப்பிட்டார். அவர் வந்தார், ஆத்துக்கார் வந்தவொடனே நிறைய அந்த பிராமணா கேட்டேன், உங்க பெரியமா பிள்ளைன்னு சொன்னார், உங்களுக்கு பெரியமா இருக்கு, எங்க அம்மா ஒரே பொண்ணு, எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை, எங்கேருந்து பெரியமா வந்தாங்க அப்படின்னு கேட்டார். இல்ல அவர் அதானே சொன்னார். சரி இப்ப அவர் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட்டு தூங்கத்தை கழித்து அவர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நான் பார்த்தால வேணும் கேளுங்கோ அப்படின்னார். சரின்னு அவர் எப்ப வேணும்னா செஞ்சாங்கலாம் பண்ணிட்டு வந்தார். லட்சுமி புத்திரர் நிறைய தனதானிய சமதியோட சௌகரியத்தோட இருக்கு. அப்போ லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கு. அதனால நீங்கள் லட்சுமி புத்திரர் அடியேன் அந்த லட்சுமியினுடைய அப்பாவான அந்த அலட்சுமிக்களை அந்த அலட்சுமியினுடைய புத்திரன் மகாதரிதிரன். அதனால இப்போ நீ லட்சுமி புத்திரனானால் அடியேன் அந்த மூதேவி புத்திரனானா இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன உறவு வருவோம்னா, ஆமா அது எங்க தெரியுமா கூட அப்படிதான் வரும் அப்படின்னா, லட்சுமி உங்க அம்மா, அவ அக்கா அலட்சுமி மூதேவி, அவளுடைய பிள்ளை நான் தான், என்ன உறவு வரும். ஆமா அது அதுதான் அடியும் சொன்னேன். சிரிச்சுண்டு சரி எத்தனை நாள் நீங்க தங்கணும் எனக்கு எவ்வளோ நல்லா இது பண்ணுங்கோ, இன்னும் எது வேணாலும் கேட்டு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணாராம். அந்த மாதிரி இந்த
ஒரு தாரிதிரியம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு நீங்கணும் இல்லையா. அதுக்கு என்ன வேணும், லக்ஷ்மி கடாட்சம் வேணும். இந்த பாதிரிகள் அல்லது நம்மாழ்வார் இல்ல ரெண்டு பேரையும் ஒரு சேர சொல்றதான அந்த ஷடகோபம் அல்லது ஷடகிதி, அது என்ன பண்ணணும், அது நம்மளுடைய எல்லா அனுஷ்டத்தையும் போக்கும், எல்லா இஷ்டத்தையும் ராசிரதி கொடுக்கும், அது அடைவித்து கொடுக்கும். இப்போ வெறும அனிஷ்டத்தை மட்டும் போக்கினா போறாது, அது இஷ்டப்பிராப்தி ஆகணும். அவனுக்கு தீராத வயிற்று வலி, ஒன்றும் சாப்பிட முடியல, அதனால அவன் அண்ணா வேலையில இருந்தா அந்த வேலையிலையும் போக முடியல, இதனால உடம்பு இதில் ரொம்ப இதாகி போயிட்டான். அப்போ பெருமாள்கிட்ட வேண்டியதுதான், என்னுடைய இந்த தீராத வயிற்று வலி என்பது நானே தொலையணும், இதனுடைய பிரார்த்தனைக்கு செஞ்சாச்சு. எம்பெருமானும் அவருடைய வயிற்று வலிய பரிபூர்ணமா போக்கிட்டார். இப்போ பரிபூர்ணமா போக்கப்பட்ட அந்த வயிற்று வலியினாலே அவனுக்கு அபாரமா பசி இருக்கிறது. அப்போ அவனுக்கு சாப்பிடணும்னு நான் நினைக்கிறான், ஆனா இதுக்கு தேவை காசு போன வசதி இல்லை, அதனால பொருட்களை வாங்கி கழிவு பண்ணி எம்பெருமானை சமர்ப்பிச்சு சாப்பிட முடியல. இப்போ அனிஷ்ட நிவர்த்தியாச்சே தவிர இஷ்ட பிராப்தியாச்சோ, தான் அண்ணா சாப்பிடணும்னு நினைக்கிறானே அது பூர்த்தியாச்சோ அலையன். அதனால கேவல அனிஷ்ட நிவர்த்தி மட்டும் போறாது, நாம எதை ஆசைப்படுறோமோ அது நல்ல சர்வீக குணமுள்ள ஆசையா இருந்தா, அது சத்துக்கள் படுற ஆசையா இருந்தா அந்த ஆசையும் நிறைவேறணுமோ நாம். அதனால அது இஷ்ட பிராப்தியும் போகணும். இந்த சடச்சுத்தீங்கிறதான பாதிகளும் நம்மாழ்வார்களும் நாம பவ்யமா தலை குனிஞ்சி அந்த சிறந்தாழ்ந்து கரங்கூட்டி அந்த பாதிகளை நம்ம சிரசில ஏற்றுக்கிறோமே, அதனால நமக்கு இஷ்ட பிராப்தியுமாகும் அனிஷ்ட நிவர்த்தியுமாகும், ரெண்டும் ஒரு சேராகும். கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறோமே, அப்படி சேவிக்கிறவா எல்லாருமே எதை வேண்டுகிறா, நீங்க தனித்தனியா ஒரு லட்சோப லட்சம் மக்கள் போய் பெருமாள் சேவிக்கிறான்னு வச்சுப்போம், அவ அவளுடைய பிரார்த்தனை எல்லாமே இந்த ஒதுக்கிலே வந்துடும். அணி ஒண்ணு அனிஷ்ட நிவர்த்தியா இருக்கும், இல்ல இஷ்ட பிராப்தியா இருக்கும் இல்லையா. ரொம்ப நாடா என் பொண்ணுக்கு ஸ்தரம் தட்டிண்டே போறது கிடைக்கல, இப்போ அது பொண்ணுக்குன்னு சொன்னா அது வந்து புடையதா இருக்காது, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலன்னு ஒரு அம்மா வேண்டியதா வச்சுக்கோ. அப்போ அது சாரிகரமாகணும், அந்த பிள்ளைக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், அந்த பொண்ணுக்கு நல்ல பிள்ளை கிடைக்கணும், வரணமையணும். இப்போ அது இஷ்ட பிராப்தி. ஒத்த ரொம்ப மகாதரிதிரனா இருக்கான், எனக்கு பணம் காசு போகணும்னு போய் கேட்டுக்கிறான், அதுவும் இஷ்ட பிராப்தி. ஆனா இன்னொருத்தனுக்கு கூட உடல்நிலைக்காக ஏதோ வியாதி, அந்த வியாதி சுஷ்டமாகணும்னு போறான், அந்த வியாதி அவனை விட்டு நீண்டு நம்பமா, அது அனிஷ்ட நிவர்த்தி. இப்போ அனிஷ்ட நிவர்த்தியும் இஷ்ட பிராப்தியும் ஒன்னிலிருந்து மற்றொன்றை பிரிக்க முடியாதபடி இது முன்னு போனது. இப்போ என்னுடைய தரித்திரம் போகணும்னா என்ன பண்ணணும், எனக்கு காசு பணம் சமிருத்தியா கிடைக்கணும் இல்லையா. அப்போ காசு பணம் சமிருத்தியா கிடைக்கிறது அப்படின்றது இஷ்ட பிராப்தி, அந்த தாரித்யம் போறதுங்கிறது அனுஷ்டிருக்கு. அப்போ ஒரே செயலிலேயே கூட இந்த இஷ்ட பிராப்தியும் அனிஷ்ட நிவர்த்தியும் ஒரு சேர முடியும். அதனால கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிற அத்தனை பேர் மனசிலேயும் என்ன என்ன ஓட்டங்கள் இருக்கும்னா, இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்திங்கிற இதை தவிர அது அவளுடைய பிரத்யேகமான பிரார்த்தனை என்னவனா இருக்கட்டும், அது ஆயிரம் பிரார்த்தனைகள் இருக்கலாம். ஒரு மாட்டு பொண்ணு போய் அந்த காலத்துல என்ன மாமியார் குடும்பையிலேருந்து நான் விடுபடணும், மாமியார் போய் மாட்டு பொண்ணு என்ன ரொம்ப படுக்கிறா ரொம்ப துச்சமா மதிக்கிறா அப்படின்னு எப்பயோ வேண்டிக்கிறான்னு வச்சுக்கோ, அவா மனுஷன் என்னென்ன சொல்றதானே வேண்டிப்பா. அப்போ
இது எல்லாம் ஒரு பொதுவா சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயத்துல இது எல்லாத்தையும் நடக்கணும்னா இது இஷ்ட பிராப்தியிலேயும் அனிஷ்ட நிவிருத்தியிலேயும் தானே இடங்கிறது. அதனால இந்த அனிஷ்டத்தை நிவிருத்தி பண்ணி இஷ்டத்தை பிராப்தி பண்ணி கொடுக்கறது எதுன்னா இந்த சடகுதி பாதுக. அப்போ அதுக்கு ஏன் சடகுதினா அந்த வேண்டாதவைகளை அனிஷ்டங்களை ஜெயிக்கிறதுனாலே சடகுதி. அதை ஜெயித்து அதுக்கு நல்ல இடம் பண்றதுனாலே அது சடகுதி அப்படின்னு அந்த பேரானது நம்மாழ்வாருக்கும் பாதுகளுக்கும் ஒரு சேர ஒருங்கியது அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் கூட நிகழ்வில்லை. இப்போ ஒருத்தன் நாஸ்திகனாம் பகவானே கிடையாது இல்லை அப்படின்னு பகவான் தன் நாஸ்தி அப்படின்னு சொல்றவன நாஸ்தி நாஸ்தின்னு சொல்றவன நாஸ்திகன்னு சொல்றான். பகவந்த மஸ்தி பகவான் இருக்கான் பகவான் இருக்கான்னு நம்ம மாதிரி இருக்கிறவா சொல்றாலும் அஸ்தி அஸ்தின்னு நாம சொல்றதுனால நாம ஆஸ்திகன். இப்போ ஒருத்தன் நாஸ்திகனா இருக்கட்டும் இல்ல ஆஸ்திகனா இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த பெருமாள் இருக்கார் இல்லை இல்லை இந்த ஒரு விஷயம் தானே. பெருமாளை பத்தி ஒரு விஷயம் தானே ஆஸ்திகனுக்கும் நாஸ்திகனுக்கும் இதா இருக்கு. ஒருத்தன் இல்லைன்றான் ஒருத்தன் இருக்குன்றான் எதை இல்லைன்றான் பெருமாள் இல்லைன்றான் நாஸ்திகன் பெருமாள் இருக்காருன்றான் ஆஸ்திகன். இப்போ இந்த நாஸ்திகனுக்கும் ஆஸ்திகனுக்கும் பொதுவா இருக்கிறது எது பெருமாள் பெட்டியதான உண்டு இல்லைங்கிற சர்ச்சை தானே. அதனால அங்கேயும் பெருமாள் வராரா இதோட மட்டும் இல்ல இந்த பாதுகைகள் அப்படின்னு சொல்றதான இந்த ஷடாரி இருக்க அத விஷ்ணு கோவில்கள்ல மட்டும்தான் சாதிக்கிறத நாம பார்ப்போம். மற்ற கோவில்கள்ல ஷடாரிங்கிறது கிடையாது. இதர தெய்வங்களுக்கு சுந்தர தெய்வங்களுக்கு கிடையாது. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எங்கே எழுந்தருளி இருக்கிறானோ திருக்கோவில்கள்ல அந்த திருக்கோவில்கள்ல மட்டும்தான் நாம ஷடாரி சாதிக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இத்தர சன்னதிகள்ல அதாவது சுந்தர தேவத்தை கொண்ட இத்தர எந்த கோவிலா இருந்தாலும் சரி அங்க அவளுக்கு எல்லாம் நம்ம அது மாதிரி தீர்த்தம் உண்டு. ஆனா ஷதாரி கிடையாது. பகவத் பிரசாதமா அவளும் நிறைய பெருமாளுக்கு அந்த 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 சுந்தர தெய்வங்களுக்கு நிலையகரமாக அந்த பிரச்சாரத்தை எல்லாம் முடிவுறா இது எல்லாத்துக்கும் சமம். ஆனால் சதாரிங்கிறது மட்டும் விஷ்ணு கோவில்ல மட்டும்தான் இருக்கு பெருமாள் கோவில்ல மட்டும்தான் இருக்கு மற்ற எந்த இடத்திலேயும் கிடையாது. இப்போ இந்த அனிஷ்ட நிவிருத்தி இஷ்ட பிராப்திங்கிறோமே அது இந்த பாதுகை கொடுக்கும் சடஞ்சி அதனாலதான் அதுக்கு சடஞ்சித்தின்னு தெரிஞ்சுக்கொண்டு போனோம். இப்போ மற்ற கோவில்கள்ல இல்லாததானது இங்க நாம அந்த சிவன் கோவிலையோ இல்லவற்ற மிகவும் அம்மன் கோயில் அத்தனையிலையும் போய் பக்கம் செய்கிறான்னு வச்சுப்போம். அவனுக்கு அவன் அந்த தெய்வங்கள்கிட்ட எவ்வளவுதான் மனம் ஒழுகி விரதம் இருந்து வேண்டினாலும் அவளால மோட்சத்தை முடிஞ்சு முடியுமோ முடிஞ்சிருந்தது. இப்போ இந்த புருஷார்த்தங்களிலேயே மிக உயர்ந்த புருஷார்த்தம் எது பலன்களிலேயே மிக உயர்ந்த பலன் எதுன்னா வைகுண்டத்தை நாம் அடைவது என்பது. இதை காட்டிலும் ஒரு பெரிய புருஷார்த்தம் கிடையாது. உனக்கு மவுண்ட் ரோட்ல 50 பங்களா இருக்கு அப்படின்னு சொன்னா இல்ல இவ்வளவு இடம் இருக்குன்னு சொன்னா பெரிய பணக்காரர் இல்லை. ஒரு நித்திய தரிதனா இருக்கு மிச்சபுடுத்தி எடுத்து அவன் புழச்சி உண்டு. அப்படிப்பட்ட ஏழை பிராமணனுக்கு தந்த அவன் வைகுண்டத்தை அடைந்தானே ஆனால்
அவனை காட்டிலும் வசந்த கால பணக்காரன் ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவன்றிருக்கானோ அதுதான் நம் சுவாமி பாஷ்யக்காரர் ஸ்ரீ பாஷ்யத்துல இந்த அனாவிற்கு சப்பா அனாவிற்கு சப்பாத்தின் சாப்பிடுற கடைசியில சொல்றாங்க அந்த சூத்திரத்துக்கு அவதாரிகள் சொல்வது எது பரம குருகா யுத்தம் முத்த ஈஸ்வரியம் அப்போ முத்தனாக ஆவது என்பதுதான் உலகத்திலேயே தலை சிறந்த ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை எது கொடுக்கும் பாதியில் கொடுக்கும். அதனால அது பாதியில் எங்க சாதிக்கிறா அந்த எம்பெருமான் சன்னதியில பகவான் ஸ்ரீகிருஷ்ணு வேந்திரன் இருக்கிற சன்னதியில் தானே சாதிக்கிறார். அதனால இந்த பாதிகைகளானது ஷடிபின்றதுக்கு ஷடங்கிறது கெட்டதா புனரதி ஜனனம் புனரதி மரணம்னு நாம திரும்ப திரும்ப புறந்து செத்து கிடக்கணும் இந்த இடும்ப குழியில அதிலேந்து நாம விடுபடணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகவியல் வாழ்க்கை இந்த சம்சாரம் தொலையணும். அது நம்ம விட்டு போகணும்னா என்ன பண்ணணும்? இப்போ அந்த வாழ்ந்தாததான அந்த சம்சாரத்தை நாம போதிக்கணுமா இல்லையா? அந்த சம்சாரத்தை நமக்கு போக்குறத யார் பண்ணுவா? செலவிட்டு தீமையை போக்கி ஜெயிப்பதுங்கிறது பாதுகையும் நம்மால் வரும் தானே. அதனால அந்த தினம் பெருமாள் கோவிலுக்கு போய் நாம அந்த இது பண்ணா அதுக்கு உபாய அனுஷ்டானம் பண்ணிட்டு அவன் அந்த நித்திய கர்மாக்களை குறவில்லாம அனுஷ்டிச்சுண்டு தன்னால முடிஞ்ச போது பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே சேதாகாலம் அது வேதமா இருந்தாலும் சரி இல்ல பிரபந்தமா இருந்தாலும் சரி இருந்துட்டு இல்ல தன்னால முடிந்ததான அந்த கைங்கரியங்களை தோண்ட அந்த பெருமாள் பண்ணிட்டு அப்போ அந்த வேஷ்டிக்கு சதாரி சாதிக்கும் போது தானும் அதை குனிந்து வணிக சிறமையை கொண்டு அந்த பாதிகையை நாங்கள் அவனுக்கு கட்டாயம் மோட்சம். இப்போ இந்த சடம் உனக்கு எது? இந்த சம்சாரிகமான தாபத்திரயங்கள் தானே. அந்த சம்சாரிகமான தாபத்திரயங்கள் நமக்கு போகணும். நாம இனிமே சம்சாரமே நமக்கு கூடாது, இனிமே நாம பிறக்கவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? பாதிகளை பெருமாள் கோவில்ல போய் நம்மளுடைய சிரசில மத்தியமா பல குனிந்து கை கூட்டி ஆரம்பிக்கணும். அதத்தான் இந்த ஸ்லோகமானது ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லி அதுல பாதுக நம்மால ரெண்டு பேருக்குமே ஷட கோபம்னு பேரு, ஷடாரின்னு பேரு, ஷடசித்தின்னு பேருங்கிறது அத்தி அற்புதமா நம் சுவாமி பேசிதன் வந்தே விஷ்ணு பதாசப்தாம் தம்ருஷிம் சதத்தாம் சதாதிகாம் யதாத்தா ஷடகி சந்த்யா மச்சித்தரிஜயாத்யயோகோன்னு அத்தி அற்புதமா சொல்றாருன்னு சொல்லி என்றது இந்த பாதிகள் மகிழ்ந்த உபன்யாசத்தை தரப்பட்டு கவிதாரியசிம்ஹாய கல்யாண குணசாரிய சீலதேவே கதேசாய நமஹ.